अराजक अक्रम अन्याय अत्तुमीरल अराजक अन्याय अत्तुमीरल अक्रम महत्व नोय वायपाल सर आरोग्य विषय अद्ले ना पोग वा अः विमर्शन अपापेट उड़ा पाक तप आना कार अना तिमका तुम शशिकला सबंधम सबंधम और अन्ना तिम कटी एपी कार हास्पिटल अच्छी करत वाला अन्ना तिम को शशिकला एं उम कषय सर और तनियाटी कुत्ता यार तंद की पेटी कुे माटिका इतना इेजा प्रिंजप अभी तिरमति जानकम्यार नम्बे पुरक्षि तेवर आरभते इकम अलीरक्षि तेवर एपी कटिकातारो अंत वो इन नूरा अम्मा इप्लीन अभी जानकमो अंदर एनोड़ ना अरसल ओदिक्रेन कची नो तर आरमित इक इन नूरा वर्षों अंदोड़ो अनेक अयचा तुम शशिकलाटी अदारी ओदिकट पाराटा उम्मीद ये वो अभी वो नहीं स्टेटमेंट पर अंदमें और कचिकार तो ओ तुम शशिकला और पेरमानेंगे कुड़ी तलेवर आरमित इको अम्मा कटिका इको इनके ना पटे प्रच्न सो अगर विटर अमा और पक टेलीफोन कानवर्सेशन इतना वो कुपुर विषय अब उलोक दयुदेन ओदी ये तलेवर इधर एमजीआर अल इधर अम्मा कटिका उवाई इंकी सीपानीपड़े सून एंधर इलाम कुमार अर पर कश्य निश्चय और फैक्टर क्या मेजर फैक्टर अगर चलिकला आयो शक्ति अरे दिनक वह आल पाता तेद दिनक कची एव्व वांगी ओटे दिनक तुम शशिकला तंद प्रिची पाक मुड़ीमा वर जेरक्स रेपे अब वे आल पाटेट सकती इवेम इवेजाचीट प एपड़ी कल मुझे अब प्रधान सकती क्या प्रधान सकती इलाम अन्ना तिम संबंध अन्ना तिम को निश्चय वो अटक और विषय कहो इधक्ष तेवी अम्मा मरे विटारे नान इतना इत वो अम्मा अगेन अगर उम्मीद इनवा आना मकल नंब तैयार सिविल कोर्ट केस आना उचनीम कची एंगा रेटले तौंडा तीर्मा कोई ओटमें और नीतिम निश्चय ये बाधिका ना सोलटा बिजन रूल्स कोड आफ कंडक्टर सेक्रेटरी यार पड़े
தலைமைச் செயலகத்தின் அறையில் வைக்கிறேன்னு சொல்லிட்டேன். ஒரு முன்னாள் முதல்வர்கள், அதே போன்று இன்னால் முதலமைச்சர் அவருடைய படத்தை வைப்பது எந்த விதமான ஒரு கருத்து வரவில்லை. ஏன்னா அது கூட வந்து என்ன வந்து சட்டத்தில் இருக்கோ, என்ன பிஸ்னஸ் இருந்து இருக்கோ, அதை தான் செய்ய முடியும். நான் கேட்குற சட்ட அமைச்சர் சார், ஒரு சட்ட அமைச்சர் எப்படி வந்து ஒரு சட்டத்தையே மீறலாம் சொல்லுங்கள், சட்டத்தை மீறலாமா? நான் வந்து உதயநிதி படம் வந்து தேவைன்னா அவருடைய பூஜை அறையில் வச்சு டெய்லி பூஜை பண்ணிட்டோம், எனக்கு ஒன்றும் மாறுபடிய கருத்து இல்லை. என்ன சொல்கிறீங்க? பூஜை ரூமில் வச்சு டெய்லி வந்து பூஜை பண்ணி நிறுத்தோம் சட்ட அமைச்சர். ஹாவ் நோ அப்ஜெக்ஷன், எனக்கு அது மாறுபட்ட கருத்தே கிடையாது. எனக்கு எங்கள் கட்சிக்கு மாறுபட்ட கருத்து இல்லை. ஆனால் தலைமைச் செயலகம் யார், அவங்க வீட்டு சொத்தா? நான் கேட்குறேன், திமுகவோட சொத்தா இது? அது வந்து ஒரு ஒரு அரசு அலுவலகம். அரசு அலுவலகங்களில் தலைமைச் செயலகத்தில் யார் யார் படங்கள் வைக்கப்பட வேண்டும் என்ற அந்த நீதி இருக்குது. அந்த நீதி வந்து எப்படி வந்து ஒரு சட்ட அமைச்சர் மீறலாம்? ஏன்னா இது வந்து ஒரு ஒரு அகேன்ஸ்ட்லா தான், ஒரு சட்டத்துக்கு புறமான ஒரு விஷயம் இது. ஏன்னா இது நிச்சயமாக வந்து யாரால் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயமாக தான் நிச்சயமாக பார்க்க முடியும். இல்லை, ஏற்கனவே நம்முடைய அரசு இருக்கும்போதே இந்த வரைவு மசோதா குறித்து கருத்து கேட்டு நம்முடைய அரசியலே தெளிவாக சொல்லிட்டோம். ஒரு பாரம்பரிய மீனவர்கள், அதாவது ட்ரெடிஷ்னல் ஃபிஷர்மேன் ஒன்று, ரெண்டாவது வந்து அந்த கட்டுமரங்கள், கண்ணாடிகளை கட்டுமரங்கள், இதில் வந்து உட்பொருத்தி இயந்திரம் வெளிப்பொருத்தி இயந்திரம் பொருத்தப்பட்டு, அதே போன்று விசைப்படகு, இந்த மீனவர்கள், இந்த செக்டர்ஸ், இந்த பிரிவுகள் எந்த விதத்தில் வந்து பாதிப்பு ஏற்படக்கூடாது. ஏன்னா அப்படி பாதிப்பு ஏற்படுகின்ற வகையில் எந்த சட்டத்தையும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நிச்சயமாக அனுமதிக்காது. நம்முடைய ட்ரெடிஷ்னல் ஃபிஷர்மேன், நம்முடைய மெக்கனைஸ்ட் ஃபிஷர்மேன், அதே போன்று கட்டுமரம், வந்து வல்லம் கட்டுமரம், விசைப்படகு, எல்லா வகையிலையும் வந்து மீன் பிடிக்கின்ற மீனவர்களுடைய அந்த உரிமை வந்து காக்கப்பட வேண்டும். அவருடைய உரிமைகள் வந்து மீறப்பட்டால் நிச்சயமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அதை ஏற்றுக்கொள்ளாது. ஓகே, வேறு என்ன இருக்கு? நான் சசிகலா அவர்கள் தொண்டர்களிடையே குழப்பத்தை ஏற்படுத்தும் வகையில், இல்லை அவங்க பேட்டி கொடுக்குறதுன்றது அவங்களுடைய உரிமை. இப்போ நான் பேட்டி கொடுக்குறேன் இல்லையா, அதாவது கட்சி சார்பில் கொடுக்குறேன். ஸோ அவங்க இண்டிவிஜுவலாக பேட்டி கொடுக்குறாங்க, அது வந்து கட்சி சார்பில் கிடையாது, அது அது நம்ம யாரும் தடுக்க முடியாது. ஆனால் எப்படிப்பட்ட கருத்து சொல்கிறாங்க அதான் அப்படி நீங்கள் பார்க்கணும். நீங்கள் கருத்துக்கள் பொதுவாக வந்து ஒரு உண்மைக்கு மாறான கருத்து இருக்கக்கூடாது. இப்போ நானும் சொல்கிறேன், நீங்களே வந்து மாட்டிக்கிற மாதிரி தானே, ஜானகி அம்மாவை நாங்கள் திரும்ப ஜானகி அம்மாவை நீங்கள் நாங்கள் பார்த்தோம், பார்த்ததில் பெருந்தன்மை சொல்கிறோம், அந்த பெருந்தன்மை நீங்களும் ஏற்படுத்தின்னு போங்க, அதில் எந்த பிரச்சனை இல்லையே. அந்த பெருந்தன்மையை வளர்த்துங்க, கட்சி நீங்கள் நல்லா இருக்குல்ல, ஒரு வலுவான எதிர்கட்சியாக இருக்குல்ல. எங்களுக்கு திமுக எவ்வளோ வித்தியாசம், 3% வித்தியாசம், பெரிய வித்தியாசமே கிடையாது. 13 லட்சம் ஓட்டு மொத்தமே வந்து 13 லட்சம் ஓட்டு தான். அந்த 13 லட்சம் ஓட்டு கூட பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 13 தொகுதியில் எல்லாம் 50,000-60,000, மீன் தொகுதியெலாம் வந்து 300, 500, 600, 187 இந்த மாதிரி தான் வந்து ஒவ்வொரு தொகுதியிலையும் வந்து வாக்குகள் வித்தியாசத்தில் இன்றைக்கி வந்து வித்தியாசம் ஏற்பட்டு வலுவான எதிர்கட்சியாக இருக்குது. இன்றைக்கி ஒரு வலுவான எதிர்கட்சியாக இன்றைக்கி மக்கள் அங்கீகாரம் பண்ணும்போது ஒரு ஒரு பெரிய அளவுக்கு வந்து ஒரு வெற்றிகரமான ஒரு கௌரவமான தோல்வி தான் நிச்சயமாக எங்களால் ஏற்றுக்க முடியும். அதனால் இன்றைக்கி முழுமையாக வந்து அதிமுக ஒரு ஆரோக்கியமான, ஒரு வலுவான, ஒரு மாபெரும் இயக்கமாக இன்றைக்கி உருவெடுத்திருக்க நிலையில் யார் நினைத்தாலும் சரி, திரும்ப சசிகலாவோ மற்றவர்கள் நினைத்தாலும் கூட இந்த இயக்கத்தை அழிப்பது என்பது அது நடக்காத விஷயம். ஓகே, ஆட்சி வந்து நீங்கள் நம்ம நியூஸ் ஜேயில், நீங்கள் மற்ற டிவியில் போட மாட்டேன்றீங்க, நியூஸ் ஜேயில் அராஜகம், அக்கிரமம், அநியாயம், அத்துமீறல், அராஜகம், அநியாயம், அத்துமீறல், அக்கிரமம், இது 4 ஆ. அதை மாதத்துக்கு ஒரு தடவை கன்சால்டேட் பண்ணி தொகுப்பு போடுறாங்க, அதை போய் பாருங்க. ஓகே, பார்த்துட்டு சொல்லுங்கள். ஓகே.